ஸோ நம்மளால் கிராஸ் கொடுக்க முடியல. ஸோ ஸ்ட்ரைக்கர் வின்னர் ஆகிறதுன்னு சொல்லியிருந்தோம். மூணாவது கோல குடா கோல் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் விக்கி கேமர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஃபா 22 எபிசோட் 2ல இருக்கோம். ஸோ எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா முதல் மேட்ச்லேயே முதல் கோல் அடித்தோம், அதுக்கப்புறம் ரெட் கார்டும் வாங்கினோம். ஸோ எல்லாமே முதல் மேட்ச்லேயும் நடந்துருச்சு. ஸோ ஒரு பிளேயருக்கு கரியரில் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ பட் இந்த எபிசோட் 2ல நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் விளாடணும். ஸோ எபிசோட் 1 பார்க்க தான் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ எபிசோட் 2 வந்துட்டோம். ஸோ எபிசோட் 2ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன மேட்ச் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்கார்டு வாங்கினாலும் நம்ம செலெக்ஷன் பண்ணலை. எஸ் மும்பைக்கு அகேன்ஸ்டாக நம்ம தோற்றுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் அகேன்ஸ்டாக ஆட போகிறோம். ஸோ நார்த் ஈஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக சென்னைக்கும் நார்த் ஈஸ்ட்க்கும் ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது சென்னை வந்து அதிகமாக ட்ராப் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது சென்னைக்கு 55% இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ராக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கோல் அடிப்பாரா செகண்ட் மேட்ச்சில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச், நம்ம வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஜண்டரியில் ஆடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அல்டிமேட்டில் ஆட போகிறோம். ஸோ இருக்கிறதுலே லாஸ்ட் டிஃபிகல்ட்டியான அல்டிமேட்டில் நம்ம பிளேயர் கரியமோ விளாட போகிறோம். ஸோ இது ஏன் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நம்ம நிறைய கோல் கன்சிடர் பண்ணுவோம் அண்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோல் அடித்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம அல்டிமேட் விளாட்றது நல்லாயிருக்கும். ஸோ ஓகே காய்ஸ் நம்ம போயிடலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபீஃபா 22 ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அண்டு சென்னை வெசல்ஸ் கேபிஎஃப்சி வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்க்காத பார்த்துருங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு தெரிய சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் எப்போனாலும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பொசிஷனில் நான் வந்து ஃபார்வர்ட் ஃபார்வர்டில் என்ன பொசிஷன்ஸ் அது மட்டும் தான் மாற்ற போகிறேன். ஸோ மிடில் இறங்கி ஆட போகிறது கிடையாது. ஸோ ரைட் விங் இல்லை லெஃப்ட் விங் இதில் எதை மாற்றலாம் அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நம்ம டீம் பொறுத்தவரை விங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் ஆடலாம். ஸோ அது மேட்ச்சுக்கு போயிடலாம். ஸோ இனிமேல் நம்ம ரெண்டாவது கோல் அடிப்போமா இல்லை இந்த அல்டிமேட் டிஃபிகல்ட்டிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ராக்கி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராக்கி பாய் கம் ஆன். ஸோ நம்ம தான் வந்திருக்கோம் வி ராக்கி, வெரி குட் ராக்கி. ஸோ வி கார்த்தனா தான் வெரி குட் ராக்கி. ஸோ சும்மா அதை ட்ரைனிங் எடுப்போம், ஏன்னா நம்ம பெனால்ட்டி இது வரைக்கும் நம்ம எடுத்து பார்க்கல இதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூப்பர் சூப்பர்லாம் உள்ள. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ரெட் கார்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடலை. ஸோ கண்டிப்பாக ரெண்டாவது மேட்ச் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா நம்ம முதல் மேட்ச் ரெட் கார்டு அதுக்கு முன்னாடி மேட்ச் ரெட் கார்டு வாங்கினதுனால கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆடுற மாதிரி இருக்கும். இல்லை திரும்ப ரெட் கார்டு வாங்கணும் அப்படின்னா ரெண்டு மேட்ச் சப்ஸ்பென்ஷன் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்க்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ அல்டிமேட்டில் டிஃபிகல்ட்டி மாற்றின பிறகு பாருங்களேன் இங்கே நம்மளுடைய டார்கெட்ஸும் நம்ம அப்ஜெக்டிவ்ஸும் மாறி இருக்கு. ஸோ இதுதான் அந்த அல்டிமேட் டிஃபிகல்ட்டி. ஸோ நம்ம இதெல்லாம் ஏற்றுட்டு தான் உள்ளே வந்திருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ராக்கி இன்னொரு கோல் அடிங்க. கட் பண்ணிடலாம். ஸோ மேட்ச் சென்னை எஃப்சி நெல் கமான் போச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரைக்கர் பரவாயில்ல, நல்ல இன்டர்செப்ஷன் ஆனால் பாஸ் எடுக்க முடியலை. ஸோ நார்த் ஈஸ்ட் நான் சொன்ன மாதிரி அல்டிமேட்டில் மாற்றின உடனே பாருங்கள் அட்டாக் பண்ணுறாங்க பயங்கரமாக இல்லை வெளில தப்பிச்சேன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும். ரெண்டு மேட்ச் தோல்வியில் இருக்காங்க சிஎஃப்சி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மஸ்ட் வின் கேம் உங்களுக்கு, இது தோத்தாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப தோக்குற மாதிரி ஆயிடும். இந்த ஃபார்ம் கண்டினியூ ஆகக்கூடாது, நம்ம ஆடாதனால தோத்தாங்கிறது
போயிருந்திருக்கணும் அந்த இடத்துல, நான் இருந்திருக்கணும் ஹோல் ஆயிருக்கும் இருந்தா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்பர் நைனா. ஸோ ராங்கினால் வந்து முடிஞ்சதை செய்வார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்ச் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாசஸ் நிறைய மிஸ் ஆகுது. அதில் எப்போ கூட பார்த்தீங்களா அவன் வந்து எடுக்க விட்றான். ஸோ இதுதான் அல்டிமேட்டோடைய ஒரு கிளிச் மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஒரு அசிஸ்ட் கிடைக்குமா விக்கிக்கு? அடியா கோல், அடி 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 அடியா. ஸோ ஒரு பெரிய மிஸ் கிராஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. பெருசாக நம்ம டீம் வந்து ப்ரெஷர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு போனாங்க, பால் எடுக்க முடியாமட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் பண்ணலாம். ராக்கி மறுபடியும் ஒரு கோல் ஆகுமா? லாங் ரேஞ்ச் கோல், செம ஷாட். லாங் ரேஞ்சிலேருந்து லெஃப்ட் ஃபுட்லேருந்து அடிச்சிருக்காரு. அவருடைய அன்னஸ் அதான் எப்படி சொல்கிறது, அந்த ஃபுட்லேருந்து அடிக்கவே முடியாது. அதோடைய பவர் ஃபுட்டே கிடையாது லெஃப்ட் ஃபுட். ஆனால் அதில் ஒரு கோல் வந்திருக்கு. அல்டிமேட் டிஃபிகல்ட்டியில் கோல் அடிச்சிட்டோம் காய்ஸ். பட் தக்க வச்சுக்கணும். ஸோ அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு அவங்க டிஃபெண்டர்ஸ்குள்ளே. என்கிட்ட யாரும் வரவே இல்லை, ஓப்பனாக இருந்தேன். பாருங்கள் லெஃப்ட் ஃபுட்டில் அடிச்சிருக்கேன். வீக் ஃபுட்லேருந்து அவுட் சைட் ஆஃப் தி பாக்ஸ்லேருந்து ஒரு சூப்பர் கோல்ங்க. என்னோட சான்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது அதில். ஸோ ரெண்டாவது கோல் ராக்கி வந்து அடிச்சிட்டாரு. ஸோ ராக்கிங்கிற பேருக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு ஒவ்வொரு மேட்சுக்கும். ஸோ ரெண்டு மேட்சுக்கு ரெண்டு கோல், பாஞ்சா நிமிஷத்தில் வந்திருக்கு. ஓ இங்கே நல்ல ஒரு இது டிஸ்டப்ஷன். பட் எஸ், ஸோ நம்மளுடைய ரெண்டாவது கோலை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம டீமை பொறுத்தளவில் நல்லா தான் ஆடுறாங்க. பட் ஏன் வந்து சிமுலேட் பண்ணுமோ தோத்தாங்கன்னு தெரில. மேபி நார்த் ஈஸ்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் டிஃபென்ஸில், டிஃபென்ஸ் சைடில். பட் நம்ம எதையுமே சொல்ல முடியாது கேம் முடிகிற வரைக்கும். ஓ காட், பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ கொஞ்சம் நாளாக ஃப்ரெண்டில் ஏறி போக முடியுது. ஸோ நம்மளுடைய மேனேஜர் கொடுத்த நம்ம ரேட்டிங், அதாவது நம்ம ஹெட் கோச் கொடுத்த ரேட்டிங்கை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் பாஸு, த்ரூ பால், கோல் அடிக்க முடியாலையே. யார் இது? தாப்பாவா? எஸ் தாப்பா தான். தாப்பா லாங் ரேஞ்ச் எடுப்பார் பட் சாயிருக்கு. ஓகே, நம்ம வந்து கரியர் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது நம்ம கரியர் மோடு, அதாவது மேனேஜர் கரியர் மோடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை வச்சு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு எப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியை வச்சு நம்ம மேனேஜர் கரியர் மோடு பண்ணலாமா அப்படிங்கிறத. ஸோ ஒரு போல் மாதிரி நடத்தலாம் சென்னையா இல்லை கேரளாவா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிளேயர் கரியர் மூலம் நம்ம சென்னை எடுத்துட்டோம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக நம்ம கரியர் மூலம் நம்ம வந்து சிஎஃப்சி எடுக்காமல் எஃப்சி எடுக்கலாம். பட் இந்த இடத்துல கோலாகலச்சு அவங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ காட்டுறாங்க ரெண்டு அட்டம்ப்டில் ஒரு அட்டம்ப்டில் கோல் ஆயிடுச்சு. செம்ம கோல்ங்க, லெஃப்ட் ஃபுட்லேருந்து அடிச்சிருக்காரு. அதான் அவருடைய பவர் ஃபுட்டே கிடையாது அது. பட் கோல் ஆகியிருக்கு. மேபி நம்ம வீக் ஃபுட்டை நம்ம ஸ்கில் ஏற்றிருக்கோன்னு நினைக்கிறேன். எனிவே கோல் அடிச்சிட்டோம். ஸோ நிறைய சான்ஸ் வருது. நான் வந்து பார்த்து சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அல்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குது. பட் நிறைய மிஸ் பண்ணுறோம், அதான் முக்கியம். என்ன தான் சான்ஸ் கிடைச்சாலும் மிஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல பாக்ஸ் கிட்ட. நான் கூட அடித்தது கூட லாங் ரேஞ்சிலேருந்து அடித்தேன், உள்ளே போய் என்னால் வந்து கோல் அடிக்க முடியல. ஸோ பார்க்கலாம் எந்தளவுக்கு இருக்கப்படுது அப்படின்னு. ஸோ நார்த் ஈஸ்ட்க்கு ஒரு சான்ஸ் இப்போது மற்ற கேமுக்குள்ள திரும்ப வர்றதுக்கான ஒரு சான்ஸ் முடியல. சுத்தம் முடியாது. ஸோ நமக்கு ஒரு சான்ஸ் மறுபடியுமா கிடைக்குமா? ஓடுறா 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 ராக்கி. ரெண்டாவது கோல். ஸோ பிரேஸ் அடிச்சிட்டார்.
2 goal. We'll just look at this two again. Goal brace. The speed of counter-attack is so impressive, but when he shoots, I expect him to go across the goalkeeper. Defend அவங்க வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிட்டாங்க அவங்க எந்த ஒரு இதுவும் கிடைக்கல ஸோ ராக்கியோடைய அந்த எபிலிட்டிக்கு முன்னாடி அவனால் எதுவும் செய்ய முடியல ஸோ 10 வந்துருச்சு ஸோ என்ஹான்ஸ் ரேட்டிங் நம்ம பார்த்தோம் அப்ஜெக்டிவ்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது ஸோ நார்த் ஈஸ்ட் திரும்ப கம்பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து சந்தேகமாக ஆகிட்டுருக்கு ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ஒரு பெரிய அட்டாக் பண்ணலை சிஎஃப்சி தான் வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக ஸோ அல்டிமேட் டிஃபிகல்ட்டியில் நம்ம கோல் அடிக்கிறோம் ஆக்சுவலாக வந்து அப்படி தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அல்டிமேட்டில் ஒன்று அவங்க கோல் அடிச்சிருவாங்க இல்லை நம்ம கோல் அடிப்போம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் ஒரு மேட்ச் ஆடினேன் அகெயின்ஸ்டு டார்மண்ட் டார்மண்ட் டீம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ பவர்ஃபுல்லான டீம் பட் நான் ஆடின டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டீம் தான் அந்த டீம் அளவுக்கு பவர் கிடையாது பட் ஆனால் 5 கோல் அடித்தேன் ஸோ அது அல்டிமேட் தான் அடித்தேன் ஸோ மேபி அந்த மாதிரி இருக்கலாம் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் போகும் ஆனால் பட் இங்கே நமக்கு ஹேட்ரிக் சான்ஸ் இருக்குமா நம்மளுடைய மேட்சஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த மேட்சில் கோல் அடிக்க முடியுமான்னு தெரியல அதனால் மொதல் மேட்ச்லேயே கிடைக்கிற சான்ஸ் அடிச்சிடலாம் கோலை இப்போ அதுக்கு முன்னாடி கிராஸ் போடுவோமா முடியலை போச்சு ஸோ எதிர்பார்க்கல அமைகளை வாழ்ட்டிருக்காங்க பிரச்சனை கிடையாது நார்த் ஈஸ்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியலை ஸோ இந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் விங்கில் இருந்து ஸோ நம்மளால் கிராஸ் கொடுக்க முடியல ஸோ ஸ்ட்ரைக்கர் விங்கர் ஆகிறது சொல்லியிருந்தோம் மூணாவது கோலா குட் கோல் ஹாட்ரிக் ஸோ லாங் ரேஞ்சிலேருந்து இன்னொரு கோல் ஹேட்ரிக் அடிச்சிட்டார் இன்னைக்கு சரியான கோல் பாருங்க எப்படி அடிச்சாரு ஆக்சுவலாக கர்விங் ஃபினிஷ் ஷாட் நான் தான் அப்படி தான் அடித்தேன் சம ஷாட் இது ராக்கி ஸோ ஹேட்ரிக் அதாவது முதல் மேட்சோடைய அந்த ஒரு சேட்னஸை போக்குற விதமாக மூணு கோல் அடிச்சிட்டாரு இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் அகெயின்ஸ்டா ஹேட்ரிக் ஸோ நார்த் ஈஸ்ட் அகெயின்ஸ்டா நம்ம சென்னை எஃப்சி பிளேயர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஹேட்ரிக் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் முடிவுக்கு வந்துருச்சு ஆல்ரெடி நம்ம மூணு கோல் அடிச்சிட்டோம் பட் இன்னும் கொஞ்சம் நேரம் மெதுவாக அண்ணா போதும் ஸோ நார்த் ஈஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல் 45 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நமக்கு வந்துடுச்சு ஸோ அவங்களால எந்த ஒரு கேமுக்குள்ளே வர்றதுக்கான எந்த ஒரு முயற்சி எடுக்க முடியலை பட் இப்போ எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா பட் அவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க ஹாஃப் டைமில் ஸோ அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக் தான் அதுக்கேற்ற மாதிரி மிட்ஃபீல்டும் அட்டாக்கும் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல மேபி இப்போ சான்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் முடியலை ஸோ சென்னை டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் தோத்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் ஓ மிஸ் பாஸ் ஆக்சுவலாக பட்டன் நமக்கு தப்பாக அனுப்பிட்டேன் சரி பரவாயில்ல ஏ ஏ ஏ ஏ விட்றாத சும்மா ஒரு பேசுறதுக்காக அடிச்சிடாங்க ஸோ ஒரு க்ளீன்ஷீட் எடுக்கலாமான்னு பார்க்கலாம் க்ளீன்ஷீட் 3-0 எடுத்தால் சூப்பர் சரியான கம்பேக் ஆயிரும் ரெண்டு மேட்ச் தோல்விக்கு அப்புறம் சென்னை ஸோ 4th கோல் கிடைக்குமா காத்திருப்போம் ஓ 4th கோல் கிடைக்குமான்னு கிடைக்காதாங்கிறது தெரியலையே ஸோ இவர் ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடு கிடையாது பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரைக்கருக்கு உண்டான ஒரு பேஸ் இருக்குது அவருக்கு ஸோ இப்போ நம்ம கோல் அடிக்க முடியலனா பரவாயில்ல பட் நம்ம அசிஸ்ட்டை வந்து அசிஸ்ட் பண்ண முடியலை நம்ம பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க பாஸ்குள்ளே போகிறதுக்கு ஸோ நார்த் ஈஸ்ட்க்கு எந்த சான்ஸும் கிடைக்கல ஸோ இங்கே
இங்கே ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு, ஒரு கிராஸ் கொடுப்பார் அவருக்குன்னே. பொறுத்தவரை இந்த மேட்ச் கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லணும். சாங்டே உள்ள கொண்டு வருவார், சாங்டே உள்ளே வந்தார். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணுறது அவங்களுக்கு எந்த ஒரு யூஸ் இருக்குமாங்கிறது தெரியல. பட் ஃபார்மேன் வந்திருக்காரு, நல்லா சேவ் எடுத்தார் அங்கே. மிட்டி மிட்டாய் மிட்டி ஒருத்தர் பேர் தெரியல, அதில் சாண்டை வந்திருக்காரு. சாண்டை சாண்டை பார்த்தீங்கன்னா மேட்சோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ 83 நிமிஷத்தில் இருக்கும், ஒரு கோல் அவங்களே அடிச்சிட்டாங்களே சிஎஃப்சி, அடிக்கலை விட்டுட்டாங்க. 4வது கோலுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது அங்கே, அடிக்க முடியாமல் போயிருக்கு. பட் இங்கே ராக்கி திரும்ப விடமாட்டார், லாங் ஷாட் ட்ரை பண்ணுவார். கோல், 4வது கோலையும் அடிச்சுட்டா இருப்பா. என்ன நடக்குது இங்கே? ஸோ 85வது நிமிஷத்தில் ஒரு கோல் ராக்கிக்கு, ஸோ 4வது கோல். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நார்த் ஈஸ்ட் யுனைடட் அவங்களோட லாங் ரேஞ்ச், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட் அட் ஆல் சான்ஸ் ஃபார் டிஃபன் த பிளேயர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ராக்கியோட ஸ்கில்ஸ் இருக்குது. 4வது கோலுங்க, சான்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டம் 4 கோல் அடிக்கிறது ஒரு மேட்ச் இல்லைங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல் அடித்தப்பே வந்து ஜம்ப் டு ரிசல்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா மேபி மேட்ச் நம்ம தோத்துருக்கோட வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ நம்ம விளாண்டா தான் ஜெயிக்கிறாங்க இந்த மாதிரி. ஓகே, தள்ளி விட்டான். ஸோ மேட்ச் முடிய போகுது. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. ஸோ சிஎஃப்சி 4 கோலுங்க, அதாவது ஹோம் அவே மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவே மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல போய் அடிச்சிருக்காங்க சும்மா அன்னச்சுன்னு. ஸோ 4 கோல் அப்படிங்கிறது ஜாஸ்தி தான். சூப்பர் ட்ராக்கிய கொடுத்துருவோம் அதெல்லாம் ரொம்ப. ஸோ ஓகே, 4 கோல், 15 நிமிஷத்தில் ஒரு கோல், 31 நிமிஷத்துக்கு ஒரு 45 கோல், 4 கோல் இந்த மேட்ச்சில். ஸோ ராக்கி, ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக போயிடுச்சுன்னு சொல்லலாம். 4 கோல், 4 ஷாட் ஆன் டார்கெட்ஸ், எக்ஸலண்ட் வி ராக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாது நம்ம அந்த அளவுக்கு ஒரு கோல் அடிப்போம்னு அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனால். ஏன்னா அல்டிமேட் டிஃபிகல்ட்லி நம்ம கொஞ்சம் கோல் கன்சீட் பண்ணோம் நினச்சேன். பட் டோட்டலாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகிடுச்சு நார்த் ஈஸ்ட்டுக்கு. எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க தெரியல, பட் டோட்டலாகவே 4 கோல் நம்ம தான் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம இருந்தனால கூட இந்த 4 கோல் வந்திருக்கலாம். ஸோ எப்படி ஆடிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 கோல் அடிச்சிருக்கோம் டீமுக்காக. ஸோ 5 ஷாட் எடுத்திருக்கோம், அதில் 80% ஆஃப் ஷாட் அக்ரேசி நம்மக்கிட்ட இருக்குது. பாசஸ் 23 பண்ணியிருக்கோம், 129 பாஸில் அக்ரேசி கம்மி தான், ஏன்னா ஸ்ட்ரைக்கர் தானே. ஸோ ட்ரிபிளையும் நிறைய பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சக்ஸஸ் ரேட் நல்லா இருந்திருக்கு ட்ரிபிளில். டேக்கிள்ஸ் 3 பண்ணியிருக்கோம், டேக்கிள் அந்தளவுக்கு கிடையாது ஏன்னா நம்ம ஸ்ட்ரைக்கர். ஸோ பொசிஷன் 3 தடவை வின் பண்ணியிருக்கோம், 11 தடவை விட்டுருக்கோம், பரவாயில்ல. ஸோ 92 நிமிஷம் விளையாடிருக்கோம் அதுதான் காமிக்கிறாங்க. அண்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 12 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓடினது வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்கிட்ட ஓடிருக்கோம் வேகமாக. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாயின் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் பெகைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணாமல் போயிட்டோம், பட் இருந்தாலும் மேனேஜர் ஹாப்பி தான். ஸோ இவ்வளோதானா, 4 கோல் அடித்தவங்களுக்கு இவ்வளோ வரவேற்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஸோ சிம்பிள், பட் பரவாயில்ல. மேட்ச் பால் நமக்கு கிடச்சிருக்கு, 4 கோல் ஹாட்ரிக் அடித்தாலே மேட்ச் பால் கொடுத்துருவாங்க, மேட்ச் பால். பட் அண்டு மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாமே கிடச்சிருக்கு, எக்ஸலண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பூட்டை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து ஒரு பிராண்டட் பூட் போகிறோம்.
ஆல்ரெடி ஒரு பேண்ட் தான் போட்டிருக்கோம், பட் நைக் ஆர் அடிடாஸ் அந்த மாதிரி நீங்கள் எதாவது சொல்லுங்கள். ஸோ போட் நானே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நைக்கா அடிடாஸா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் போட முடியும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எபிசோட் த்ரீயில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ எபிசோட் த்ரீ அனையமாக கொஞ்சம் நெக்ஸ்ட் கரியர் மோடு, அதாவது மேனேஜர் கரியர் மோடுக்கு அப்புறம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு 4 ஸ்கில் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சே நம்மளுடைய பொசிஷன் மாற்றலாமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, சி இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.